திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையம் அருகே உள்ள உணவகம் ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் திருடி செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. அந்த பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் பணிபுரியும் பாண்டியராஜன் பணி முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்வதற்காக வந்து பார்த்தபோது தனது இருசக்கர வாகனம் அங்கு இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். சிசிடிவி பதிவில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை நோட்டமிட்டு திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. இதுகுறித்து நகர வடக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனா்.